அன்பு நண்பர்களே, மீண்டும் பேல்ஸ் உபயோகம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியின் இறையொருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முதல் முதலாக வேல்ஸ் உபயோகம் யூடியூப் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வெள்ளைக்கானை அழுத்துங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்தடையும். கருத்துக்களை மறக்காமல் தெரிவியுங்கள். சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள். இன்றைய பதிவில் சிவகங்கை மாவட்டம் மானாமரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்தவள்ளி சோமநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி காணப்போகின்றோம். இத்திருக்கோயிலில் மூலவர் சோமேஸ்வரர் திருபாத கேசர், அம்மன் ஆனந்தவள்ளி, தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் மதுகூபம் சந்திர புஷ்பகரணி, புராண பெயர் ஸ்தூலகர்ணபுரம், சந்திரப்பட்டினம், ஊர் மானாமதுரை, மாவட்டம் சிவகங்கை, மாநிலம் தமிழ்நாடு. முனிவர்கள் தவம் செய்ய சிறந்த இடத்தை தேடிக்கொண்டு வந்தார்கள். எந்த இடமும் அவர்களுக்கு திருப்தியாக இல்லை. இப்படியே தேடி தேடி சென்றதில் மிகப்பெரிய வில்வ மரங்கள் படர்ந்து விரிந்து இருந்த பகுதிக்கு வந்தார்கள். வில்வ இலையின் நறுமணம் காற்றில் தென்றலாக வீசியது. சிவ தவம் செய்ய சிறந்த இடமென எண்ணி மகிழ்ந்து இந்த இடத்தில் தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். பல வருடங்கள் அந்த இடத்தில் முனிவர்கள் தவம் செய்தால் ஈசன் மகிழ்ந்து பாதாளத்தை பிளந்து பூலோகத்தில் இருந்து சிவலிங்கம் வந்திருப்பதை கண்ட முனிவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். அந்த லிங்கத்தை வைத்து பூஜிக்க தொடங்கினார்கள். ராவணனிடமிருந்து எப்படி சீதையை மீட்பது என்று வழி தெரியாமல் ராமன் சிந்தித்து கொண்டிருந்தார். இதற்கு ராவணனை பற்றி நன்கு அறிந்த அகத்தியரிடம் ஆலோசனை கேட்டார். குளவி தன் குட்டிய குளவியின் உணவுக்கு வெட்டுக்கிளியின் சிறகுகளை நீக்கி உயிரோடு அதை தன் குட்டிகளுக்கு கொடுக்கும். இறந்த வெட்டுக்கிளியை சாப்பிட்டால் அதன் உடலில் உள்ள விஷத்தன்மை தன் குட்டிகளை பாதிக்கும் என்று குளவிக்கு தெரியும். இறைவனை தவிர வேறு யார் இந்த உத்தியை குளவிக்கு தந்திருக்க முடியும்? குளவி இனத்தை படைப்பதற்கு முன்னதாக அதற்கு வெட்டுக்கிளிதான் உணவு என்று வெட்டுக்கிளியை முதல் முதலில் படைத்தான் இறைவன். இப்படியாக எந்த ஒரு ஜீவன் பிறப்பதற்கு முன்னதாக அந்த ஜீவனுக்கு உலகில் தேவையானவற்றை இறைவன் செய்துவிட்டுத்தான் பூலோகத்தில் பிறக்க வைக்கின்றார். ஆகவே ராமா, நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஈசனை நம்பு, எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று ராமனுக்கு ஆசி வழங்கினார். அகத்திய முனிவர் ராவணனை போரில் சந்திப்பதற்கு முன்னதாக வில்வக்காட்டில் இருக்கும் சோமநாத ஈஸ்வரை வணங்கி ஆசி பெற வந்தார் ராமர். அவருடன் வானர வீரர்களும் வந்தார்கள். வானர வீரர்களுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது. குடிக்க தண்ணீர் கூட இல்லாத இந்த காட்டுக்கு ராமர் அழைத்து வந்து விட்டாரே என்று பசிமகத்தால் கோபத்தில் சத்தம் போட ஆரம்பித்தார்கள். அவர்களின் பசியை போக்க ஈஸ்வரரிடம் உதவி கேட்டார் ராமர். சோமேஸ்வரரும் அவர்கள் இந்த ஊரில் தான் தண்ணீருக்கான குளத்தையும் உணவையும் கொடுத்தார். பாஞ்சால நாட்டின் கன்னியாகுச்சம் என்ற நகரில் சூலகர்ணன் என்ற மன்னன் தன் மகனுக்கு முடிசூட்டி விட்டு காட்டில் தவம் செய்ய சென்றான். அப்போது வில்வக்காட்டில் அழகான சிவாலிங்கத்தை தரிசித்து அதை தொட்டு பார்த்தார். அப்போது வானத்தில் ஒரு அசரீதி குரல் கேட்டது. இந்த பகுதியில் நீ ஈசனுக்கு கோயிலை எழுப்பி இந்த சிவலிங்கத்தை அந்த திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய் என்று அசரீதி குரல் கேட்டது. அசரீதி கூறியதை போல் காட்டை அழைத்து நகரமாக்கினார். அங்கு திருக்கோயிலை கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அத்துடன் அந்த பகுதியில் மக்களை குடியமர்த்தினார். அதுவே மானாமதுரை. மானாமதுரையில் இருக்கும் சோமநாதனை வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வழங்கினால் பெரும் சிவயோகம் உண்டு. 27 நட்சத்திர தேவதைகளில் கணவனான சந்திரன் ஒருமுறை தனது ஊழ்வினை காரணமாக ரோஹிணியின் மீது மட்டும் கூடுதலான அன்பு காட்டி பிற மனைவியரை புறக்கணித்து வந்தான். இதனால் மற்ற மனைவியர் அனைவரும் மிகுந்த துன்பமுற்று தன் கணவன் சகோதரி ஒருத்தியிடம் மட்டும் அன்பு காட்டி வருவதை தங்கள் தந்தை தச்சனிடம் முறையிட்டனர். இதனால் கடும் கோபம் கொண்ட தச்சன் அவன் தனது தவ வலிமையால் சந்திரனுக்கு சயரோகம் தொழுநோய் பீடிக்கும்படி சாபம் கொடுத்தான். இதனால் சந்திரன் சயரோகினால் பாதிக்கப்பட்டு நாள்பட அவனது களைகள் சிறிது சிறிதாக தேயத் தொடங்கின. இதனால் அச்சமுற்ற சந்திரன் தனது சாபம் நீங்கி பழைய பொலிவு பெற்றிட அகத்தியரிடம் வடிகட்டான். அவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் நதியின்
மேற்கு கரையில் அமைந்திருக்கிற வில்வவனத்தில் அருட்காட்சி தரும் லிங்கத்திற்கு தனியே கோயில் எழுப்பி பூஜிக்க அவனது பிணி தீர்ந்து பழைய நிலை கிட்டும் என்று கூறி அருளினார். தற்போது கோயில் வீட்டில் இருக்கும் பகுதியில் அகத்தியர் கூறியது போல லிங்கம் அமைந்திருப்பதைக் கண்ட சந்திரன் பெரும் மயில் ஊற்று தனியே தீர்த்த முன்னணி அமைத்து அத்தீர்த்தத்திலும் மயிலும் நீராடி சிவனை மனம் முருகி தனது கலையினால் தொடர்ந்து பூஜித்து வில்வ இலையிலே அர்ச்சனை செய்து வந்தான். அவனது பக்தியில் அகமகிழ்ந்து சிவபெருமான் காட்சியளித்தார். அவனது நோயை போக்கி அருளினார். மேலும் சந்திரனின் வேண்டுகோளை ஏற்று அவரை இத்தலத்தில் உமையால் ஆனந்த வழியுடனான சோமநாதராக காட்சி தருகிறார். பிற்காலத்தில் இந்த கோயில் பிரளயத்தால் அழிந்திட இறைவனின் அருட்கட்டளைப்படி சூலகர்ண மகாராஜா மீண்டும் இக்கோயிலை புதுப்பித்து கட்டினார். இங்கு சிவன் வெள்ளை சிவம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கிறார். பஞ்சநிலை கோபுரம் கோயிலின் ராஜகோபுரத்தில் இத்தலத்தில் நடந்த அற்புத சம்பவங்களை விளக்கும்படியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. திருத்தல விமானத்தின் கீழ் அருள்வாளிக்கிறார் சந்திரன். தனிச்சன்னதியில் தனது மனைவியர்கள் இருவருடன் ஒரே கல்லில் காட்சி தரும் அற்புத ஸ்தலம் சிவபெருமான். தனது திருவுடையாளன் போது தமது அடியார் மாணிக்கவாசகருக்கு இத்தலத்தில் தான் நரிகளை பரியாக மாற்றி கயிறு மாற்றி கொடுத்தார். ராமர் அயோத்தியர் ஆலோசனைப்படி இங்கு வந்து இறைவனை பூஜித்து அதன் பின்பு சேது அமைத்து இலங்கையை வென்று அயோத்திக்கு சென்று முடிசூடினார். ராமன் ராவனுடைய போர் புரிந்த போது வானர சேனைகளின் வசியை போக்கிய தளம். பலராமர் தனது தீர்த்த யாத்திரையின் போது சூரனை கொண்டதால் ஏற்பட்ட பாவத்தினை இத்தலத்திற்கு வந்து வில்வவனத்தில் இருந்த லிங்கத்தினை பூஜை செய்து பாவ விமோசனம் பெற்ற பின் துவாரகைக்கு மீண்டார். சிவபெருமானுக்கு மேற்பகுதியில் விருஷபம் சூளத்துடன் கூடிய சிலை உள்ளது. தனிச்சிறப்பாக உள்ளது. திருவிழாக்கள் சித்திரை 10 நாள் மற்றும் ஆடியில் 10 நாள்கள் வருட திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் அன்னாபிஷேகம் புரதோஷ நாட்களிலும் சிறப்பு பூஜை உண்டு. இத்திருத்தலத்தில் உள்ள புஷ்பகரணி ஈர்த்தத்தில் நீராடி இறைவனை மனமுறி வேண்டிக் கொள்ள தொழுநோய்கள் குணமாகின்றன. ஆடி தபசு தியானத்தில் சுவாமிக்கு அணிந்த மாலையை அணிந்து கொள்ள திருமண தடை நீங்குகிறது. புத்திரபாக்கியம் கிடைக்கின்றது. நேர்த்திக்கடன் வேண்டிய காரியங்கள் நிறைவேறிட சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் பிரதான சாலையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் மானாமரை என்ற தலம் அமைந்துள்ளது. இங்கு சோமநாதர் திருக்கோயில் உள்ளது. இக்கோவிலில் சோமநாத சுவாமி ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதிகளும் விநாயகர் சுப்பிரமணியர் பைரவர் சதாசிவ பிரமேந்திரியால் உபசன்னதிகளும் உள்ளன. இங்கு கோயில் தேர் கோயில் கல்வெட்டு போன்றவை உள்ளன. இக்கோயிலில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பரம்பரை அறங்காவலர்கள் நிர்வகிக்கப்படுகிறது. இக்கோயிலில் காரணகம முறைப்படி 4 கால பூஜைகள் நடக்கின்றது. சித்திரை மாதம் 8ஆம் திருநாள் மற்றும் 9ஆம் திருநாள் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது. ஆடி மாத திருவிழா நடைபெறுகிறது. சித்திரை மாதம் தேரோட்டம் நடைபெறுகிறது. மார்கழி மாத தேவிரகசிம் என்று உலக ஜீவராசிகளுக்கு படியளக்கும் விழாவும் நடத்தப்படுகின்றது. இத்திருக்கோயில் காலை 6 மணி முதல் 11:30 வரைக்கும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கின்றது. அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் வெள்ளை சுயம்பு மூர்த்தியாக அருள்வாளிக்கின்றார். அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சொந்த பந்தங்களே, வாருங்கள் நம் மானாமரை ஆனந்தவள்ளியம்மன் சோமநாதர் கோவிலுக்கு சென்று அதிசய சிவன் வெள்ளை சுயம்பு மூர்த்தியை நாமம் வணங்கி நற்பெயர் காண்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.